தமிழ் திரைப்பட நடிகர், தயாரிப்பாளர், பாடகர் மற்றும் பாடல் ஆசிரியர் என பல துறைகளில் பணியாற்றி வருபவர் தான் நடிகர் சிவகார்த்திகேயன். இவர் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு தொகுப்பாளராக பணியாற்றி தமிழ் திரையில் அறிமுகமாகியுள்ளார். பின்னர் விளம்பரங்களில் நடித்தும் ஒரு தனியார் தொலைக்காட்சியின் பிரபல நிகழ்ச்சிகளில் தொகுப்பாளராக பணியேற்றி மக்கள் ஆதரவை பெற்ற இவர் தற்பொழுது நாயகனாக பல படங்களில் நடித்து முன்னணி நடிகராக வலம் வருகிறார். 2012 வெளியான மெரினா படத்தில் நாயகனாக நடிக்க இயக்குநர் பாண்டியராஜ் அழைப்பினை தொடர்ந்து அந்த படத்தில் நாயகனாக நடித்து வெள்ளி திரையிலும் நடிகனாக அறிமுகமானார். பின்னர் மெரினா படத்தில் இவர் ஏற்று நடித்துள்ள கதாபாத்திரம் மக்கள் மத்தியில் பிரபலமானதை தொடர்ந்து இவர் பல படங்களில் நடிக்க வாய்ப்புகள் பெற்று தற்போது தமிழ் திரைத்துறையில் ஒரு முன்னணி நடிகராக வலம் வருகிறார். இதனைத் தொடர்ந்து சிவகார்த்திகேயன் தற்போது நடித்த அனைத்து படங்களுமே சூப்பர் ஹிட்டாக உள்ளது. இந்த நிலையில சூர்யா மற்றும் இயக்குனர் சுதா கொங்காரா கூட்டணி சேர இருந்த நிலையில அந்த படம் சில காரணங்களால டிராப் ஆகி இருக்கிறது. அந்த கதையில நடிக்க சுதா கொங்காரா சிவகார்த்திகேயன் அல்லது தனுஷ் ஆகியோருடன் பேச்சுவார்த்தையில் இருப்பதாக முன்பே தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. தற்பொழுது சிவகார்த்திகேயன் அந்த கதையில் நடிப்பது உறுதியாக இருந்ததாக தகவலும் வந்துள்ளது. அதனால் சூர்யாவுக்காக எழுதப்பட்ட கதையில் சிவகார்த்திகேயன் நடிக்கிறார். அவரது நடிப்பு திறமையை வெளிப்படுத்தும் வகையில் படம் அமையும் என ரசிகர்கள் எதிர்பார்த்து இருக்கின்றனர். இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.